வணக்கம் மாணவர்களே, நான் அலங்கில்லி. என்னுடைய ஆங்கிலாசன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம போன வகுப்பில் என்ன கற்றுக்கிட்டோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு என்னன்ட்டு கற்றுக்கிட்டோம். வகுப்பு நல்லா படிச்சிட்டிங்களா? நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு வகுப்பையும் நல்லா படித்தாதான் அடுத்த வகுப்புக்கு வரலாம்னு நான் சொன்னேன். தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வகுப்பை சரியாக படிக்காட்டி அடுத்த வகுப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது கஷ்டம். புரிஞ்சுதா? அப்போது முதல் வகுப்பை படித்தவங்க இப்போ நம்ம ரெண்டாம் வகுப்புக்குள்ளே நுழைய போகிறோம். நான் அந்த முதல் வகுப்பு கடைசியில் என்ன சொன்னேன்? பி வேர்ப் அப்படின்னு என்னன்ட்டு கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? பி வேர்புக்கு தமிழில் என்ன சொன்னேன்? இரு. இரு இங்கிலீஷில் பி. இந்த பீங்கிறது இங்கிலீஷில் வந்து அஞ்சு ஃபார்மில் இருக்குது. Am, is, are, was, were. இந்த அஞ்சு ஃபார்மில் இருக்குது. இந்த am, is, are மூணு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். மூணு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். தமிழில் நிகழ்காலம். இந்த வாஸ் வேர் ரெண்டும் என்ன? பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலம். இந்த வினாடியில் நடக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். நிகழ்காலம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாஸ்ட் டென்ஸுங்கிறது இந்த வினாடி அப்படியே கடந்து போனால் கூட அது பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும், கடந்த காலம் ஆகிடும். தமிழில் எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்களா? கடந்த போன காலம், கடந்த காலம். சரி, இப்போ நம்ம இதெல்லாமே இந்த ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு எல்லாமே நம்ம எந்த அடிப்படையில் பிரிச்சுருக்கோம்? டென்ஸ் அடிப்படையில் பிரிச்சுருக்கோம். டென்ஸ் அடிப்படையில் பிரிச்சிருக்கோம். அதனால தான் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் பிரிக்கிறோம். இப்போ நம்ம வந்து நம்பர் அடிப்படையில் பிரிக்க போகிறோம். நம்பர் நம்பர்னா எண்ணிக்கை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் எண்ணிக்கை அதை வந்து என்ன சொல்லலாம்? சப்ஜெக்ட் சிங்குலர். தமிழில் எழுவாய், ஒருமை. இப்படி பிரித்தா என்ன வரும்? ஆம், ஈஸ், வாஸ். அடுத்து என்ன? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் ப்ளூரல். சப்ஜெக்ட் ப்ளூரல். தமிழில் எழுவாய், பன்மை. எழுவாய், பன்மை. இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? நம்பர் அடிப்படையில் ஆர், வேர். ஆர், வேர், இது ரெண்டும் வரும். சரி, சப்ஜெக்ட்னா என்ன? நம்ம அதை பற்றி அடுத்து வர வகுப்புகளில் கற்றுக்கலாம். இதை பற்றி இந்த வகுப்பில் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம முக்கியமானது என்ன தேவை? நம்பர். அதுபடி சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர்னால் ஒன்றே ஒன்றை குறிப்பது, ப்ளூரல்னால் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது. ரெண்டுனா கூட அது ப்ளூரல் தான். இப்போது இந்த ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் அப்படிங்கிறதெல்லாம் என்ன? வினைச்சொற்கள். வினைச்சொற்கள்னால் என்ன? அதுக்கான விதியை பார்த்துருவோமா? இது வந்து
விதி இரண்டு, விதி இரண்டு. விதி ஒன்று என்ன? அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான இலக்கணம் என்ன? இப்போது இந்த வினாடியில் நடக்கும் செயல், பொதுவாக நடக்கும் செயல். செயலை ஏன் இப்படி நான் அழுத்தி சொல்கிறேன்? ஏன்னா அந்த செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு விதியும் நல்லா படிக்கணும்னு சொன்னேன், புரியுதா? என்னுடைய டீச்சிங்கில் இந்த மெத்தடில் ஒரு விதியை படிக்காமல் அடுத்த விதி புரியாது, இது சங்கிலி தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து விதி ரெண்டு வினைச்சொல் அப்படின்னு கற்றுக்க போகிறோம். வினைச்சொல் இங்கிலீஷில் வேர்ப், இங்கிலீஷில் வேர்ப். இப்போ வினைச்சொல்னால் என்ன? நான் சொன்ன மாதிரி ஒரு செயலை குறிக்கும் சொல், ஒரு செயலை குறிக்கும் சொல். இப்போ புரிஞ்சா? நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ நம்ம விதி ரெண்டு படி வினைச்சொற்கள் அப்படின்னா ரெண்டு கற்று முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ வினைச்சொற்கள் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று மெயின் வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ். தமிழில் முதன்மை வினைச்சொல், இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஈட், ஸ்லீப், ரன். இது எல்லாமே முதன்மை வினைச்சொற்கள். ஈட்னா சாப்பிடு, ஸ்லீப்னா தூங்கு, ரன்னா ஓடு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ ரெண்டாவது என்ன? ஹெல்பிங் வேர்ப்ஸ், தமிழில் துணை வினைச்சொல். துணை வினைச்சொல் இதுக்கு வந்து முதல் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கற்றுக்கிட்டது தான். இந்த பி வேர்ப்ஸ் எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான். இந்த ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், இது எல்லாமே துணை வினைச்சொற்கள் தான். அடுத்து ரெண்டாவது மாடல்ஸ், என்னது புதுசாக ரெண்டாவது மாடல்ஸ்னு வருது? இதை பற்றி நாம் பல வகுப்புகள் கழித்து கற்றுக்க போகிறோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். கேன், மே, ஷுட், இது எல்லாமே துணை வினைச்சொற்கள் தான். சரி, இப்போ வந்து ஒன்றாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர்ங்கிறது ஏன் ஹெல்பிங் வெர்பு? இதெல்லாம் ஏன் வந்து மெயின் வெர்பு? இந்த ஈட், ஸ்லீப், ரன், இதெல்லாம் ஏன் மெயின் வெர்பு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரணும் இல்லையா? இந்த முதன்மை வினைச்சொற்கள்ங்கிறது முழுமையான வினை, அது முழுமையானது, துளி கூட குறைஞ்சது இல்லை. இதெல்லாம் குறைஞ்சதா? ஆமாம், குறைஞ்சது தான். ஏன்? இந்த ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாமே இருன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அப்போ வந்து அவள் இருக்கிறாள் அப்படிங்கும்போது அவள் இருக்கா, ஆனால் அவள் முழுமையாக எந்த வினையை பண்ணான்னு தெரியாது. இப்போ வந்து வீட்டில் சும்மா இருக்கா, அவ்வளோதான். இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறத நம்ம யாரும் மதிக்கிறது இல்லையா? இல்லை இல்லையா? ஆங்கில இலக்கணமோ வீட்டில் சும்மா இருக்கிறத மதிக்கிறது இல்லை. இப்போது அதனால தான் வந்து இந்த ஆம், ஈஸ், ஆர், வாஸ் வேறு வந்து துணை வினை சொல்லுன்னு சொல்கிறோம். இதென்ன கேன், மே, ஷோடு அதையும் பார்த்துருவோம். இந்த கேன் என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். கேன்னா
முடியும். இப்போ என்னால் முடியும் அப்படின்ட்டு யாராக பேச முடியுமா? இப்படி பேசுனா என்ன கேட்பீங்க? என்னால் முடியும் சரி, உன்னால் என்னையா முடியும்னு கேட்க மாட்டீங்க, கேட்பீங்களா இல்லையா? அப்போ வந்து இது முழுமை அடையாத ஒரு வினையாக இருக்கா இல்லையா? ஒருவேளை யாராவது உங்களை பார்த்து கேட்டால் உன்னால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டால் என்னால் நீஞ்ச முடியும்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அது முழுமையாயிடுது இல்லையா? அப்போ என்னால் நீந்த முடியும், என்னால் நீந்த முடியும். இதுக்கு இங்கிலீஷில் ஐ கேன் ஸ்விம். சரி, இப்போது இந்த முடியுங்கிறது ஏன் ஹெல்பிங் வெர்பு, நீந்தங்கிறது மெயின் வெர்ப், நம்ம படித்த மாதிரி மெயின் வெர்ப் ஸ்விம் அப்படிங்கிறது மெயின் வெர்ப். இந்த மெயின் வெர்புடைய துணையாக முடியும் வருது, ஏன்னா முடியுங்கிறது நம்ம பார்த்த மாதிரி தனியாக வர முடியாது. இந்த நீந்துறது அப்படிங்கிற மெயின் வெர்புக்கு உதவி செய்கிறதுக்காக, ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த முடியும் வருது. இப்போ இது ஏன் ஹெல்பிங் வெர்ப் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன கற்றுக்கிட்டோம், பி வெர்ப்ஸ் என்னன்னு கற்றுக்கிட்டோம். அது தொடர்ந்து வந்து விதி ரெண்டு வினைச்சொல்லுன்னு கற்றுக்கிட்டோம். அந்த வினைச்சொற்களுடைய ரெண்டு வகைகளை கற்றுக்கிட்டோம், மெயின் வெர்ப் ஹெல்பிங் வெர்ப் என்ன கற்றுக்கிட்டோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லா திரும்பி படிங்க. நான் சொன்ன மாதிரி விதி ரெண்டை நல்லா கற்றுக்குங்க. விதி ரெண்டுன்னா என்னன்ட்டு பின்னாடி கடைசியில் ஸ்லைடில் வரப்போகுது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். நல்லா படிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், அல்லது உண்மையிலே ஏதாவது குறைகள் இருந்தால் தேங்காதீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களையும் என் வகுப்பில் இருக்கிற குறைகளையும் தைரியமாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வர வகுப்புகளில் அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பேன், அதுக்காக நேரம் வரும்போது. சரியா, இதோட நம்ம விடைபெற்றுக்கலாமா? அடுத்து வந்து வகுப்பு 3 நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நலங்கிள்ளி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஆங்கில ஆசான்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகளை கவனிக்க இன்னும் வசதியாக இருக்கும். இதோடைய அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்டை பாருங்கள், அதில் அந்த லிங்க் இருக்கும்.